ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அங்கே பாருங்கள் நம்ம மேக்ஸ். ஸோ இது வந்து சாட்டர்டே. சாட்டர்டே நான் லேட்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா லீவுனால 9:45 தான் எந்திக்கவே செஞ்சேன். ஸோ எதை காணிக்கணுன்றதுன்னா, ஹாலில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றி வச்சுருக்கேன். சோஃபா இப்படி போட்டிருக்கோம், இந்த ரெண்டு சோஃபா இங்கே, அந்த சோஃபா அங்கே. ஏன்னா வந்து மேக்ஸை வந்து இப்போ உள்ளே தான் கட்டுறோம். வெளியே ரொம்ப ஃப்ளைஸாக இருக்குது, இந்த ஈச்சையாக இருக்குது, அதனால் பாவம் அவன், அதனால் உள்ளே தூக்கி அவனுக்கு இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவன் அதனால் ஜாலியாக இருக்கான், துள்ளி குதிச்சுட்டு. ஸோ குஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் ரூமில் இருந்த குஷன்ஸை வந்து இப்போ இதில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். யாரோ ஒருத்தவங்க, நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணீங்க அக்கா, கொஞ்சம் கலர்ஃபுல்லான குஷன்ஸை சோஃபாவில் வைங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு. நானும் அதனால் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு பார்க்க. இன்னும் ஒரு குஷன். ஸோ இந்த ஏரியாவிலலாம் பெருசாக சேஞ்ச் இல்லை, இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஹால் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1 pot சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த சாம்பார் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே இதில் போட்டுற போகிறேன், எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சிட போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஈஸி. ஸோ துவரம் பருப்பு வந்து ஒரு 1 cup துவரம் பருப்பு வாஷ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இது என்னடா 2 beans இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சிது, அதனால் இதையும் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து துவரம் பருப்பு போட்டோமா, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டேன். இப்போ வந்து இதில் சில்லி பவுடரும் கொத்தமல்லி பொடியும் போட்டாச்சு. நீங்கள் சாம்பார் பவுடர் இருந்தால் அது போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து 1 tablespoon சில்லி பவுடர் போடுறீங்கன்னா 3 tablespoon கொத்தமல்லி பொடி போடணும். ஓகே. அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் புளி விடணும். ஸோ புளி பேஸ்ட்டு, புளி பேஸ்ட் உங்களுக்கு தேவைக்கு தக்கணும். நான் 2 tablespoon அளவுக்கு விட போகிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இதே சாம்பார் தான் மத்தியானத்துக்கும், அதனால் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி ப்ரெஷர் குக்கரில் வச்சிட போகிறேன். நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் இருக்குது, சாரி, அடுப்பில் வச்சிட போகிறேன். உப்பு மட்டும் கடைசி வெந்த உடனே தான் போட போகிறேன், ஏன்னா பருப்பு இல்லைன்னா ஒழுங்காக வேகாது. அதனால் ப்ரெஷர் குக்கரை மூடி கரெக்டாக 2-3 whistles வைங்க துவரம் பருப்புனால. சப்போஸ் நீங்கள் பாசி பருப்பு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 1 whistle இல்லைன்னா 2 whistles போதும். ஸோ இதை மூடிட்டு காணிக்கிறேன். ஓகே, ப்ரெஷர் குக்கர் மூடியாச்சு, 3 whistles வச்சிட போகிறேன். இந்த சாம்பார் நான் யூஸ்வலாக எப்போ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீக்கெண்டில், ஏன்னா வந்து காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குமா. ஸோ எல்லாத்தையும் வெட்டி போட்டு இந்த மாதிரி 1 pot சாம்பார் வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக க்ரோசரி ஷாப்பிங் போகிறோம், போகும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு. சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் உப்பு நம்ம இன்னும் போடல, அதனால உப்பு போட்டுடலாம். ஸோ தேவைக்கு தக்கன உப்பும், ஒரு எல்லா சாம்பார்லேயும் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் சர்க்கரை போடுவேன். ஸோ சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டிட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், நான் தாளிச்சிட்டேன். எண்ணெய் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் காயப்பொடி. ஸோ காயப்பொடி, காயப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சோடனே, ஓகே, கொஞ்சம் பொரியட்டும். நான் மீன்வைல் தோசை சுட்டுகிட்டே இருக்கேன். சாம்பார் தோசை செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணுற சாம்பாரை விட இது வந்து உங்களுக்கு சட்டுன்னு பண்ணிடலாம், ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது தாளிச்சாச்சு, இதை ஊற்றிடலாம். அப்புறம் கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். ஸோ பாருங்கள், கொத்தமல்லி கீரை போட்டேன். ஸோ செம்மையாட்டு, செம்ம வாசனை, ஈஸியாட்டு 1 pot சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும், புளி ஊற்றிருக்கோம்ல அதனால. ஓகே, இப்போ வந்து நான் எனக்கு வந்து ஒரு சாம்பிள் இதை காமிச்சிடுறேன். சாம்பிள் இல்லை, எனக்கு ஒருத்தவங்க வந்து கிஃப்டாட்டை அனுப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாரி, ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன்னா. இவங்க தான் எனக்கு அனுப்பிவிட்டது, சாய் ஸ்ரீ _the_style இன் யூ, பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இன்ஸ்டாகிராமில் இவங்க பேஜ் வச்சுருக்காங்க, 20K மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய சாரீஸு, குர்தா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் எனக்கு வந்து இந்த சாரீ அனுப்பி வச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஷும் பிங்க்கும் காம்பினேஷன்.
ஸோ ஆஷ் கலரில் இந்த சீக்வன் இல்லை அந்த டாட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்க் கலர் ப்ளவுஸு. ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்கு வேண்டி தான் நான் இதை சூஸ் பண்ணேன். மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. சிம்பிளாக ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி எதுக்காவது கொடுக்கணுன்னா கூட இது நல்லாயிருக்கும். ஸோ இன்னொருக்கா காணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சாய் ஸ்ரீ த ஸ்டைல் இன் யூ, இதுதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இது வந்து ஸ்பான்சர் போஸ்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த மாதிரி வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு வேண்டி தான் அவங்க வந்து இந்த சாம்பிள் அனுப்ப, இது சாரீ அனுப்பவான்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட இதை செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் என்ன பாருங்கள், இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தது, பிசு பிசுன்னு இருக்குது. இதை நான் இப்போ டிஷ் வாஷரில் வைக்கிறேன். டிஷ் வாஷர் வந்து எப்படி இதை க்ளீன் பண்ணி தருதுன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. நாங்கள் டிஷ் வாஷர்லேருந்து பாத்திரம் எடுத்தேன். இவ்வளோ அந்த ஆயில் கேன் சொன்னேன்ல, ஸோ எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஸ்பூன் முதல் வந்து புது ஸ்மெல் ஆகிடுச்சு. அவ கிளம்பியாச்சு, மகா கிளம்பியாச்சு, அம்மா கிளம்பியாச்சு, அப்பாவுக்கு வேண்டி வெயிட்டிங். அப்பா 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 அதை கீழே வை மகா, என்னோட ஸ்டோல கீழே வை. கீழே வச்சுட்டு ரெண்டு பேரும் நில்லுங்க, உங்களை வீடியோ எடுக்கட்டும். மகி காணி, உன் ட்ரெஸ்ஸை காணிமா. மகிமா இங்கே வாமா. இது மகாவோட ட்ரெஸ்ஸு. மகாவுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு நமிதான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ்லேருந்து வரும்போது குட்டீஸ்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது மகாவுக்கு வாங்கிட்டு வந்தது, இப்போ மகி போட்டிருக்கா. அதை கீழே அதை எடு, உன் ட்ரெஸ்ஸை பார்க்கட்டும். மகா ஜஸ்ட் ஒரு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா. மகினி அழகா இருக்கு, இங்கே வா இங்கே வா. வேண்டாம் அம்மா அடிக்கு. ஆமாம் நீ வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சுல, நீ எடுக்கியா விலாக் எடுக்கியா. மேக்ஸ் குட்டி இங்கே கிடக்கும். எப்பதான் இதை நாங்கள் உள்ள கொண்டு போய் வச்சோம். பாவம் இதில் நிறைய இதுக்கு மேலே நிறைய கொர்ஸும் வந்துச்சா. அம்மா பாவம்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டா. அப்புறம் வந்து இதான் எங்கள் கிச்சன். அப்புறம் இது வந்து ஒரு விளக்கை. அப்புறம் வந்து இது ஒரு இது. அப்புறம் இதுதான் என்னோட பிளேயரும் என்னோட ஸ்டிக்கர்ஸ் பாருங்க. பார்த்தீங்களா, மஹியோட மேலே உள்ள ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. பேர்டேயோட ஃபோட்டோஸ், சாரி பேர்டேயோட ஃபோட்டோஸ். அப்புறம் வந்து இதோட இந்த ஸ்டிக்கர், இந்த பார்பி சோட்டா பீம், கிருஷ்ணா சோட்டா பீம். அப்புறம் சொர்க்கி ரெட்டு கொண்டு வரேன். அப்புறம் ஒரு அப்புஞ்சு இல்லை இல்லை சோஃபியா. அப்புறம் மருமேட் மருமேட் சரி. எப்போ நாங்கள் வந்து ரிலையன்ஸ்க்கு போவோம். எங்கள் அம்மா வந்து அது ரிலையன்ஸ்க்கு போகும்போது வழி காட்டுவாங்க. ஆமாம் சரி. நாங்களுக்கு வந்து நாங்களுக்கு இப்போ ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகி அம்மா பேரு, ஓய் அம்மா பேரு, ஹாய் சொல்லு. உன் தலையில உள்ள பவ காணி, ஒரு கிளிட்டரி பவ் வச்சிருக்கா, அழகா இருக்கு. அழகா இருக்கிய என்னது? நாங்க இங்க கிளம்பியாச்சு, இங்க வருங்க. வா வான்னு சொன்னால் இருந்து இப்போதான் மேக்ஸு கூட செல்ஃபி. என் சிங்க குட்டிகள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க. மேக்ஸுக்கு மேக்ஸை வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு லயன் லுக்கு தான் வரும், ஏன்னா அதுக்கு கால் அப்படி. மேக்ஸ் உன் காலை காணி. மேக்ஸ் காலத்தா செட் அண்ட் குட். இன்னும் பார்த்தீங்களா காலை, பார்த்தீங்களா அதுக்கு கால் லயனுக்கு இது மாதிரி இருக்கும்.
குட் பாய். ஸ்மாக்ஸுக்கு வந்து ஒரு மெத்தை வாங்கி போடுறதுக்கு ஆசை தான். நான் வாங்க வேற செஞ்சோம், ஆனால் வந்து ஒரே நைட்டில் பிச்சு கொதறி எடுத்து பிச்சு போட்டான் ஃபுல்லாத்தையும். சாதா மேட்டு போட்டால் கூட அப்படி தான் பிச்சு எடுத்து போட்டுருவோம். மகிய பாருங்க, குரங்குனா மங்கி தான், ஒரு குட்டி மங்கி தான் மகி. அக்கா என்னெல்லாம் பண்றாளோ அதை ரிப்பீட் பண்ணுவா. போமாப்பா, டைம் ஆயாச்சு. நான் இது வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே கிளம்ப வேண்டியதான். விழ போற மகா விழுந்துடாத. ரிலையன்ஸில் மகியை உட்கார வச்சாலே அவளுக்கு பிடிக்காது. இவா இதில் இருக்காளா, அவ்வளோ பாருங்க. அப்பா இதில் இருக்கா, உட்காரு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து கார்ல இருந்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு எங்கே இருக்கோம், எங்கே வந்திருக்கோம்னா லஞ்சுக்கு வந்து ஆரியபவனுக்கு வந்திருக்கோம். ஏன் நீ சொல்ல போறியா சொல்? மகாவுக்கு முகத்தை விட பெருசா இருக்கு தோசை. அப்படிதான மகா, தேங்காய் சட்னி. ஸோ நான் வந்து சில்லி பரோட்டா வாங்கியிருக்கேன். கண்ணாடியில் யார் இருக்கா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ். நாங்கள் ஆரியபவனுக்கு வந்து ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து நான் இங்கே ரிலையன்ஸ்லேருந்து வந்தோம், ரிலையன்ஸில் தான் போய் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வாங்கணும். மகா பாருங்க, பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கான். சரி ஓகே, இப்போ ஒரு குவிக் ஷாப்பிங் ஹால் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. மகா நீ போய் படிப்போ, போய் படி. சரி, இது என்னென்னா ஜீரா சம்பா அரிசி. ஸோ பிரியாணி புலாவ் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா கடலை, ட்ரைடு கிரான்பெரிஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, 99 rupees இது, அதனால் இது வாங்கினேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 grams. அப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் நெய், அமுல். இந்த வாட்டி அமுல் நெய் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பார்க்க. அப்புறம் பப்படம், அவல். இது வந்து மஹிக்கு ரொம்ப பிடிக்கும். போன ஒரு விலாக்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் சீஸ்லிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பேன்கேக் மிக்ஸும் நான் போன விலாக்லேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன், மிந்தி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது திருப்பி வாங்கினேன், தீந்துருச்சு. அதுக்கப்புறம் டாப் ராமன் கறி நூடுல்ஸ். எல்லா நூடுல்ஸை விட என்னோடய ஃபேவரட் வந்து இது தான். எனக்கு மேகியெல்லாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு இந்த நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்கா சுட்டு எடுக்கிறதுக்கு வேண்டி இந்த பேன் வாங்கினேன். கடலை மாவு, இது வந்து கிரனோலா பார், இது எனக்குன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் சதீஷ் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இது வாங்கியிருந்தாங்க, பஜ்ஜி மிளகா. ஸோ அதுக்கு வேண்டி இது ஒரு பேக்கெட். இது இட்லி அரிசி, இட்லி தோசை மாவுக்கு. மசூர் தால், அதுக்கப்புறம் கடலை முட்டாய் மகாக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு. இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி ப்ரெட்டு. அதுக்கப்புறம் காரச்சோவ், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ். இது வந்து ஒரு பிஸ்கட் வாங்கணும், அதுக்கு ஃப்ரீ. அனுஷா வந்திருக்கா வீட்டுக்கு, ஹாய் சொல்லு அனுஷா. கரெக்டாக க்ரோசரி வாங்கும்போது வந்துடுவாங்க.
வந்துட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்க காணி காணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து ரசம் பவுடர், சாம்பார் பவுடர், இது வந்து கஸ்டர்ட் பவுடர், என்னோடது தீந்துருச்சு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் அதை காணி, அது மகாக்கு ஊதி காணி, மகா எடுத்தாத. மகிகிட்ட ஊதி காணி, இப்போ மகிட்ட காணிடா, சூப்பராக வருது. சரி ஓகே, நம்ம பேக் டு ஹால். கஸ்டர்ட் பவுடர் ஓவர் ஆயிடுச்சு, அதனால அது வாங்கினேன். அதுக்கப்புறம் பொரிகடலை, அங்கே ரிலையன்ஸில் வந்து எல்லாமே லூஸில் வச்சுருப்பாங்க, அதனால நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் இது எனக்கு டியோட்ரண்ட், இது சதீஷ்க்கு. தென் பிஸ்கெட், பிஸ்கெட் வந்து அங்கே நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க, அதனால் அத்தைக்கு வேண்டி இந்த பிஸ்கெட் வாங்கினேன். குட் டேயும் பார்லிஜியும், ஏன்னா அவங்க தான் டீ குடிப்பாங்க காலையிலையும் நைட் ஈவினிங்கும். ஸோ அவங்க அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி மொத்தமாக வாங்கினேன் பெரிய பேக்கெட். இந்த பார்லிக்கு தான் அது பிஸ்கெட் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது கடலை, நிலக்கடலை. இங்கே பார்த்தீங்கன்னா மஹாக்கு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட், உளுந்தங்கஞ்சியும் உளுந்தஞ்சோரம் அடிக்கடி வைப்போம். அதுக்கு உளுந்து, கேக் பண்ணுறதுக்கு மைதா மாவு, வறுத்த சேமியா, காலையில் உப்புமாக்கு. ஸோ கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வாங்கினேன். இது வந்து பெசரட் மிக்ஸ்னு வச்சுருந்தாங்க, ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இது வந்து இது நம்ம உப்புமா ரவை. அதுக்கப்புறம் இது சோயா மில்க், சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்றும் சுகர் ஃப்ரீ வெனிலா ஃப்ளேவர் ஒன்றும் எனக்கு வாங்கினேன். இது வந்து பேப்பர் போட்டோட ஆம்ரஸ், ஸோ இது நல்லாயிருக்கும், அதனால் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஷாம்பு, அத்தை வாங்க சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸ் தான், கேப்சிகம். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட வேண்டியதான், ஓப்பன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன்னா. ஸோ எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கவர் வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது, அதனால் அதை டிஸ்போஸ், இது பயோடிக்ரேடபிள் கவர்ஸ் தான். ஸோ கேப்சிகம், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பூண்டு, காலிஃப்ளவர், சத்தமிடாத மகா, பொட்டேட்டோ, ஆனியன், க்ரீன் பீன்ஸு, பழம், மாம்பழம், பச்சை மிளகா, இது அந்த பைத்தங்கா இருக்குல்ல அது, ஜுக்கினி வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, சூப்பராக இருக்கு. சுக்கினி வந்து ஜூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ அது நான் அந்த டூல் வந்து நான் கொச்சின்லேருந்து வரும்போது வாங்கின ஒரு ஒரு கேட்ஜெட் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு பண்ணி காணிக்கிறதுக்கு வேண்டி அது இந்த வாட்டி பண்ணி காணிக்கிறேன். அப்புறம் கத்திரிக்காய், பைனாப்பிள், பனானா, தக்காளி, கோவக்காய், அவ்வளோதான். கேரட்டு, பைனாப்பிள் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். ஆமாம், இவ்வளோதான் ஓரளவுக்கு. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வாங்கியிருந்தேன்னா காணிக்கிறேன். ஆ, இந்த இது பாருங்கள், உளுந்து வாங்கினேன் தோசைக்கு போட. அரிசி இந்தியா கேட் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ வாங்க ஃப்ரீன்னு. அதுக்கப்புறம் பர்கர் பன், ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து வெஜிடபிள் பர்கர் தான் பண்ண போகிறேன், அதனால் அதுக்கு பர்கர் பன் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான், ஒரு முக்கால்வாசி கவர் பண்ணிட்டேன், இதெல்லாம் எடுத்து வச்சு கிளியர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இல்லை, என்னோடய வெஜிடபிள் ஃப்ரூட் பின்ன பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஓவர், எல்லாமே காலி பாருங்க. வாழைக்காய் வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, அது மட்டும்தான் இருக்கு, எல்லாமே காலி, ஃப்ரிட்ஜே எம்டி தான். சரி ஓகே, இந்த டின்னர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் ஈஸியாக பண்ணக்கூடிய வந்து வெஜி பர்கர். சதீஷ் தான் வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளவு பக்குவமாக வச்சுருக்காங்கன்னு. இது வந்து பேட்டிஸ், வெஜ்ஜி பேட்டிஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க, அதை உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த மேனேஸ் வந்து எக்லெஸ் மேனேஸ், க்ரீம் வச்சு பண்ணக்கூடியது. நான் உங்களுக்கு ஒரு நாள் வ்ளாக் எடுத்து போடுறேன். ஆனால் வந்து ரொம்ப ஈஸி, எப்படின்னு லைட்டாக சொல்லிடுறேன். ஒரு அரை கப்பு திக்கான க்ரீம் இருக்குல்ல, அமுல் க்ரீமு இல்லைனா மில்கி மெஸ், திக்கான பார்ச்சை மட்டும் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுருங்க. அரை கப்புக்கு வந்து அரை கப்பு எண்ணெய், சாதா எண்ணெய், வெஜிடபிள் ஆயில் இல்லைனா கடலை, கடலை எண்ணெய் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். முக்கால்வாசி வெஜிடபிள் ஆயில் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. ஸோ அரை கப்பு க்ரீமு, நல்லா சில்லுன்னு இருக்கணும், திக்கான பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அரை கப் வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் கடுகு பொடி இருக்குல்ல, ஸோ சாதா கடுகை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கடுகு பொடி அரை டீஸ்பூன், சால்ட்டு அரை டீஸ்பூன், சுகர் பொடிச்ச சுகராக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர்,
இவ்வளோத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு அப்படியே அரைங்க, திக்காகும். அது திக்கான உடனே அதில் வந்து 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு இல்லைன்னா வினிகர் புளிப்புக்கு விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அது விட்டுட்டு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து க்ரீமியாக இந்த டெக்ஸ்சரில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேனேஸை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் கார்லிக்கை வந்து துருவி போட்டு கார்லிக் மேனேஸ் ஆக்கிக்கலாம். இது ஆக்சுவலி கார்லிக் மேனேஸ், ஏன்னா எனக்கு மேனேஸ்னாலே கார்லிக் அந்த இதுதான் பிடிக்கும். அதனால் நீங்கள் சில்லி போட்டிங்கன்னா சில்லி மேனேஸ் ஆயிரும். கொஞ்சம் ஹைஃபையாக போகணுன்னு வைங்களேன், வசாபின்னு ஒன்று உண்டு, ஜாப்பனீஸ் பேஸ்ட் ஒன்று, அந்த பேஸ்ட் வந்து டியூப்பில் அமேசானில் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதை போட்டிங்கன்னா வசாபி மேனேஸ் ஆயிரும். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். கொத்தமல்லி கீரை கட் பண்ணி போட்டுக்கலாம். சரி பாருங்க, பர்கர் பன், அதுக்கப்புறம் சாப்பிடா. சரி இதில் வை, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடு. பர்கர் பண்ணுக்கு மேலே மேனேஸ், அதுக்கப்புறம் லெட்யூஸ், அதுக்கப்புறம் அந்த பிக்கிள். இது என்ன பிக்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்க்கின்னு சொல்லுவாங்கல்ல இது, அதுக்கப்புறம் இந்த சில்லி. ஆமாம், இல்லை போடல போடல, இது ஹாலப்பினோ பெப்பர் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் சீஸு, ஆனியன் ஸ்லைஸு, டொமேட்டோ. ஸோ சீஸையும் மேலே வச்சுட்டு மேலே பேட்டி வச்சிட வேண்டியதான். பேட்டி வைக்கல, மெயின் பர்கரில் மெயினே அதுதான். அதை மறந்துச்சு, மகா இடையில வந்து பேசிட்டு இருந்ததா? ஆமாம், மறந்துட்டேன். ஓகே, சாஸ் உடலையா கெச்சப் வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான். இதை வந்து நான் வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பிளேட்டில் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன் சீஸ் வந்து மெல்ட் ஆகுறதுக்கு வேண்டி. ஸோ இப்படி தான் இப்போ வந்து டின்னர் பண்ணிகிட்ருக்கோம். மகா வந்து அவள் பர்கரில் இவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கா. ஏன் மகா கொதறி வச்சுருக்க, சாப்பிடு ஃபுல்லாக. ஓ சரி சரி, அது பிடிச்சிருக்கா, பேட்டி பிடிச்சிருக்கா, பேட்டி ஆட்டையை போட்டு போகிறான். நான் உங்களுக்கு வந்து வெஜ்ஜி பர்கர் எப்படி பண்ணணும் நான் இன்னொரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்க, பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா இருக்குல்ல. சீஸ் வந்து நான் 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் மட்டும் வச்சேன். ஸோ இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.